வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சதாம் சிவா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, அங்கோர் வாட் டெம்பிள் அதை பற்றி பேச போகிறோம். அங்கோர் வாட் டெம்பிள் இது எங்கே இருக்குதுன்னா, கம்போடியா நாட்டில் இருக்குது. கம்போடியா நாட்டுடைய தேசிய சின்னம் இந்த கோயில் கோபுரம். கம்போடியா நாட்டுடைய தேசிய கொடியில் அந்த கோயிலுடைய கோபுரம் இடம்பெற்றிருக்கு. உலகிலே மிகப்பெரிய மத வழிபாட்டுத்தலம், உலகிலே மிகப்பெரிய இந்து கோயில். அது மட்டுமல்லாது, உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்க வேண்டியது இது, ஆனால் அது இல்லை. இந்துக்கள் அதிகமாக வளர இந்தியாவிலையும் அந்த மிகப்பெரிய இந்து கோயிலுங்கிறது இல்லை, இந்துக்கள் நாடான நேபாளிலையும் இல்லை. இது சம்மந்தம் இல்லாமல் ஏன் கம்போடியாவில் போயிருக்கு அப்படின்னா, இதற்கு காரணம் நம் தமிழர்கள் தான். ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் 8ஆம் நூற்றாண்டிலே கடல் கடந்து போய் கம்போடியாவில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆட்சி அமைச்சு அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் 2ஆம் சூரியவர்மன். 2ஆம் சூரியவர்மன் அந்த கோயில் கட்ட ஆரம்பித்தார். அவர் ஆட்சி காலம் 1115ஆம் ஆண்டுலேருந்து 1150ஆம் ஆண்டு வரைக்கும். அவர் தான் அந்த கோயில் நிறுவனவர். அவர் ஒரு முக்கால்வாசி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் இறந்துட்டார். மீதியை அடுத்தடுத்து வந்தவங்க பார்த்து முடித்தாங்க. அந்த கோயிலுடைய பரப்பளவு மொத்தம் 400 ஏக்கர். 400 ஏக்கர் பரப்பளவு. அதனுடைய மதில் சுவர் 5 கிலோமீட்டர் நீளம், 4 பக்கமும் 5 கிலோமீட்டர் நீளம் மதில் சுவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெலிகாப்டர்ல வானத்துலேருந்து பார்த்தோன்னா 1.5 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் அந்த கோயிலை வந்து முழுசாக படம் எடுக்க முடியும். அந்த கோயிலை சுற்றி 13 அடியில் அகழி. ஏன்னா அப்போ வேறு போர் வீரர்கள் யாரும் வந்து உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, மேலே காட்டு மிருகங்கள் எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, பாதுகாப்புக்காக வெட்டப்பட்டது அந்த அகழி. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கட்டுறதுக்கான கற்கள் 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற மலையிலேருந்து நதிகள் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துங்க, 25 கிலோமீட்டர் அப்புறம் இருக்கிற மலையிலேருந்து நதிகள் மூலமாகவே படகு மூலமாக கொண்டு வந்து அந்த கோவில் கட்டியிருக்காங்க. இல்லை, இவ்வளவுக்கும் அந்த கோவில் கட்டுறதுக்கான நாள் செலவு வெறும் 26 ஆண்டுகள் மட்டும்தான். வெறும் 26 ஆண்டுகள் மட்டும்தான். இப்போ 11ஆம் நூற்றாண்டிலே தமிழர்களுடைய கலை உலகளவில் புகழ்பெற்றது தான். இப்போதைக்கு உள்ள டெக்னாலஜி வச்சு அந்த கோயில் கட்டணும்னு அப்படின்னாலே 300 வருஷம் ஆகும். 300 வருஷம். அதன் பிறகு தாய்லாந்துக்காரங்களுடைய படையெடுப்புனால அந்த கோயில் கொஞ்சம் சிதைக்கப்பட்டது. அதன் பிறகு 7ஆம் ஜெயவர்மன் ஆகியோர் 1600ஆம் ஆண்டுகளில் அவர் புத்த மதத்தை தழுவினதால இந்த கோயில் ஏற்கனவே வந்து வைணவத்தை சார்ந்தது. அப்போது வந்து சைவ சமயத்தை சார்ந்த கோயில்கள் தான் நிறையா இருக்கும். அதை உடைக்கணுங்கிறதுக்காக 2ஆம் சூரியவர்மன் இதை வந்து வைணவ சமய கோயிலாக கட்டினார். உலகிலே மிகப்பெரிய கோயிலாக இந்த அதுமாதிரி இந்த 7ஆம் ஜெயவர்மன் அப்படின்றவர் புத்த மதத்து மேலே அவருக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்ததால் அதை புத்தர் கோயிலாக மாற்றினார். புத்தர் கோயிலாக மாற்றினார். இது அவருடைய பையனான 8ஆம் ஜெயவர்மனுக்கு பிடிக்கல. அப்போ இருந்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர் ஹிந்து கோயிலாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணார். அதற்கப்புறம் நிறைய போர் சண்டைகள், இதில் வந்து அந்த கோயில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டது. அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியம் கலைஞ்சிட்டது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த மக்கள், தமிழ் மக்கள் எங்கே போனாங்க, என்ன அங்கே ஆனாங்கிறது சரிவர டீட்டெயில் இல்லை. அதை பற்றி சரிவர டீட்டெயில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து ஒரு கைவிட்டும் விடாமல், எப்படியும் ஒரு தாமரையில் தண்ணீர் போல் கைவிட்டும் விடாமல் இருந்தது. புற்கள்லாம் முளைச்சி போய் சரியான பராமரிப்பு இல்லாமல் அப்படி இருந்தது. இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது 1970ஆம் ஆண்டு அந்த கோயிலை சீரமைச்சாங்க கம்போடிய அரசாங்கம். 1970லேருந்து 1980 வரைக்கும் சீரமைச்சிட்டு இருக்கும்போது உள்நாட்டு போறனால கைவிட்டாங்க. மறுபடி 1992ஆம் ஆண்டு சீரமைக்கிற வேலை ஆரம்பித்தது. சீரமைச்சு முடித்தாங்க. 2004-2005 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 600,000 பேர் சுற்றுலா பயணிகள் அங்கே வந்துட்டு போகிறாங்க. அந்த கோவில் இருக்கிறது சுற்றுலா வருமானம் கம்போடியா நாட்டுக்கு நிறைய பெருகுதுங்கிறதுனால அந்த கோவில் இப்போ முழுசாக 2012லேருந்து இப்போ 2014 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடுகள் செஞ்சு முழுசாக பராமரித்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த கோவில் சுற்றுலா தலங்களுக்கு ஏற்ற மாதிரியான கோவிலாக இருக்குது.
பாருங்க நண்பர்களே, நம்ம தமிழர்களுடைய கட்டடக்கலை இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்குது. வெளிநாட்டிலையும் அந்த எட்டாம் நூற்றாண்டுலேயே போய் ஆட்சியை பிடிச்சி 11ஆம் நூற்றாண்டில் உலகிலே மிகப்பெரிய, இது வரைக்கும் அதை விட ஒரு பெரிய கோவில் கட்டப்படல, 400 ஏக்கர் பரப்பளவில் கட்டிருக்காங்க ஒரு தமிழர்கள். இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சுக்கிறதுனால 300 ஆண்டுகள் ஆகும். தமிழர்களுடைய பெருமை வந்து என்றைக்குமே அழியாது, அழியவும் விடமாட்டோம், நாம் விடக்கூடாது. வேறு எதனோ பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.